சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். டோக்கியோவில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மரிசே பாய்னேவை சந்தித்து பேசிய பின் அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பல்வேறு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இருநாட்டு பிரதமர்களும் அண்மையில் காணொலி காட்சி மூலமாக நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியா நட்புறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதித்ததாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான வெளிப்படையான மற்றும் உள்ளடக்கிய பகுதியாக பராமரிக்க வேண்டியது அவசியம் என அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா ஆகிய நான்கு நாடுகளின் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் வலியுறுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற இந்திய குழுவுக்கு தலைமையேற்று சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த நான்கு நாடுகளின் முதலாவது கூட்டம் நடைபெற்றபோது இருந்த நிலை தற்போது முற்றிலும் மாறுபட்ட சூழலில் உள்ளதாக குறிப்பிட்டார். விதிமுறைகள் சார்ந்த சர்வதேச நடைமுறைகள், சட்டத்தின் ஆட்சி, வெளிப்படைத்தன்மை, சர்வதேச கடற்பகுதிகளில் சுதந்திரமான செயல்பாடு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை நிலைநாட்டவும் பிரச்சினைகளுக்கு அமைதி தீர்வு காணவும் இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். உறுப்பு நாடுகளின் நியாயமான மற்றும் முக்கியமான பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த நான்கு நாடுகள் அமைப்பின் குறிக்கோள் என்பதையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக இந்த நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஜப்பானின் புதிய பிரதமர் யோஷி ஹிடேவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பல்வேறு இருதரப்பு மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.